ம்பலம் அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு அஞ்சு நான்கும் துருபரித்தனிய நோக்கி சொல்லிச் சொன்றாற் சொல்லார் நீரும் நாடொரும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் அரூர் அப்பனே அஞ்சினே நேச்சிட்டம்பலம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமையட்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி சனிக்கிழமை இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம் இன்றைய தினம் திதியாக இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை நவமி திதி காணப்படுகின்றது அதன் பின்னர் தசமி திதி ஆரம்பமாகின்றது நட்சத்திரமாக இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து அத்த நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே பத்து மணி நாற்பது நிமிடம் தொடக்கம் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே மூன்று மணி தொடக்கம் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை ஒரு சிறு நேரம் காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினத்திலே ராகுகாலம் என நாம் பார்த்தால் ஒன்பது மணி தொடக்கம் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காணப்படுவதுடன் எமகண்டமானது ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் மூன்று மணி வரை காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினத்திலே பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக கணிப்பிடப்பட்டு இருப்பதனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்துவது சிறப்பை தரும் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுத்த முனைவீர்கள் நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மையாக நிறைவடையும் இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து ரிஷபராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் பல செயற்பாடுகளை நீங்கள் முன்னகர்த்துவீர்கள் அவை உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக தேவி வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மிதன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு நிறைந்த பொருள் வரைவு ஒரு நாளாக காணப்படுகின்றது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பொருள்கள் அனைத்துமே ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள் உங்களுக்கு கைவரப்பெறக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கடக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திபூர்வமான நாளாக காணப்படுகின்றது நீங்கள் நினைத்த விடயங்கள் உங்களுக்கு மகிழ்வை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து சிம்மராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாக காணப்படுகின்றது உங்களுடைய அனைத்து விடயங்களும் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு உங்கள் மனம் போல் அமைகின்ற தன்மையை அல்லது நிலையை கொண்டதாகவே இருக்கும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து இன்றைய தினத்தில் கன்னிராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையர்களுடைய அன்பும் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் இன்றைய தினத்தில் கன்னிராசியில் ஜனித்தவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நினைவிலே நிற்கக்கூடிய விடயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழலும் இன்று காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மகிழ்வுக்கு உரியது தொடர்ந்து துலா ராசி துலா ராசியில் பறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாக அமைந்திருக்கும் அனைத்து விடயத்திலும் இன்றைய பொழுதானது உங்களுக்கு நிறைவினை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து விருஷ்டிக ராசி விருஷ்டிக ராசியில் பறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி பொருந்திய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களிலே சாதனை மிகுந்த ஒரு வெற்றித்தன்மையை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் செயற்பாடுகளுக்கு சற்று தாமத நிலை அல்லது தடை போன்றன ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது ஆனாலும் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் நகர்த்துவது உங்களுக்கு சிறப்பினை தரும் தொடர்ந்து நிறைவாக மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபகரமான நாளாக மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினத்திலே உங்கள் இல்லங்களிலே மங்களகரமான நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும் இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக சகல மங்களங்களும் இடம்பெறுகின்ற நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க